அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் முறுவலியை பற்றி பார்க்க போறோம். இந்த முறுவலி மலைப்பகுதியில் மற்றும் ஓடை பகுதியில் வளர்ந்து இருக்கும். இதன் தண்டினை உடைத்து பார்த்தால் துவாரம் போல் காணப்படும். இந்த முறுவலி இலையின் அடியில் நீண்ட முள்கள் காணப்படும். இதன் இலை ஆளான் இலை வடிவில் சிறிதாக இருக்கும். இதன் மகத்துவம் பில்லி சூனியம் செய்வனை பாதிக்கப்பட்ட கை கால் குடைச்சல் உள்ளவர்களுக்கு இந்த முறுவலி இலையின் எடுத்து வந்து அரைத்து குடைச்சல் உள்ள பகுதியில் தடவி வர கை கால் குடைச்சல் நிவர்த்தியாகும். வீடு மற்றும் கடையில் இந்த முறுவலி இலைய அரைத்து அதனுடன் பசுவின் கோமியத்தை கலந்து மாலையில் மட்டும் 3 நாட்கள் தெளித்து வர கந்திஷ்டி எதிர்மாற்ற சக்திகள் கண்ணோம்பல் விலகும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.